Okay. So next one the searching arrays. So array search nale epovume namo keyword vandu namakku niyabam irukano, which is called var ingra keyword. Nama database la kuda inda var ingra keyword use panni dhaan search pannuvom. Yena epovume or condition statements ku other than programming la nama use pannu. Ipo conditional statements na if ingradhu vandu namakku ellarkume theriyum, but other than programming. Programming இல்லாம நம்ம இந்த மாதிரி லைப்ரரிஸ் அப்புறம் டேட்டா பேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது வேர்ங்கிறது வந்து இஸ் ஆல்சோ ஒன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ வேர் இங்க என்ன பண்ணுதுன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு அரே கிரியேட் பண்றீங்க என்பி டாட் வேர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ 4ங்கிறது இங்க என்ன எதை மென்ஷன் பண்ணுதுன்னா எக்ஸாக்டா வேல்யூவை மென்ஷன் பண்றது இல்ல, அந்த 4ங்கிற வேல்யூ எந்தெந்த இண்டெக்ஸ் பொசிஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணி அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ சம்டைம்ஸ் அந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம் இல்லையா, ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது, அந்த வேல்யூ எந்தெந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்குங்கிறத நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 4ங்கிறது இங்க இருக்கு, ஸோ 0, 1, 2, 3 தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி 4, 5 5th பொசிஷன்ல இருக்கு, அதே மாதிரி 6th பொசிஷன்லயும் இருக்கு. ஸோ மூணு பொசிஷன்ல நமக்கு இருக்குங்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த வேர்ங்கிறத யூஸ் பண்ணி நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம சர்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான். ஸோ பர்சன்டேஜ் 2 அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா மாடுலஸ் மாடுலஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ணும் போது அதோட ஆன்சர் வந்து நமக்கு ஜீரோ வருதா அப்படிங்கறத செக் பண்ணி சொல்றது தான் வந்து நமக்கு மாடுலஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 20 அப்படிங்கிற வேல்யூ இருந்ததுன்னா அதை டிவைட் பண்றோம். இப்போ 20 மாடுலஸ் 2 அப்படின்னு எடுத்தோம்னா என்ன வருதா அப்படிங்கறத ஒவ்வொரு நம்பருக்கா செக் பண்ணி நம்ம சொல்ல போறோம். அண்ட் அந்த நம்பரை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறதே இல்லை. இங்க வந்து நமக்கு எது முக்கியம்னா அது எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கறத அது வந்து நமக்கு சொல்லணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஸ்பிளேஸ் த எலிமெண்ட் இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் 0. அப்போ இது என்ன பண்ணுது, எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணி பண்ணி பார்க்குது. இப்போ 1 வந்து இஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குது. அப்புறம் 2 வந்து செக் பண்ணி பார்க்குது. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது, டிஸ்பிளேஸ் த எலிமெண்ட்ஸ் இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் 0, 2, 4, and 6. So finding the elements in the even indices. Even program ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பைத்தான்ல வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க ஈவன் நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு உள்ள பொசிஷன். ஸோ அந்த பொசிஷனை நமக்கு வந்து இங்க ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுது. ஸோ இப்ப பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு மாடுலஸ், செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது வராது, தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறதும் டிவைடட் பை 2 which is equal to 0. அதே மாதிரி 5th பொசிஷன்ல இருக்க 6th பொசிஷன், இது எல்லா வேல்யூஸுமே உங்களால மாடுலஸ்க்கு ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை தான் நமக்கு இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. இப்போ அதே ஆட் இண்டிசஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ரிமைண்டரா வர்ற வேல்யூஸோட இண்டெக்ஸ் பொசிஷனை காட்டுங்கன்னு சொல்றோம். ஸோ அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை நமக்கு காட்டுது. இது வந்து இந்த இடத்துல தப்பா இருக்கு. ஸோ ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ மாடுலஸ் வந்து எல்லாம் டிவைட் பண்ணி பார்க்கும்போது எதெல்லாம் ரிமைண்டர் 1 வருதோ அந்த வேல்யூஸோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ அடுத்தது வந்து சர்ச் த எலிமெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ். சர்ச் சார்ட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது சார்ட் பண்ணி நமக்கு அது எந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு காட்டுது. ஸோ இதை சார்ட் பண்ணா என்ன வரும், 51ங்கிறது ஃபர்ஸ்ட் வரும், 62 செகண்ட் வரும், 67 தேர்ட் வரும், அதுக்கப்புறம் 74 வரும். ஸோ இப்போ 67 தான் நமக்கு தேவை. ஸோ அதோட சர்ச் த எலிமெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த
index position. So adoda index position namakku display panni kaatum. So idellame nama vandu anga padicha adhe methods dhaan, but slight changes irukum. So sorting gradu namakku already theriyum, it will be in the ascending order. Always sort gradu default ascending order la namakku sort panni kudukiradhu. Sort panni namakku values appadiye display panni kaatiruchu. Adutathu strings are sorted alphabetically. Ippo neenga stringa vandu sort in kuduthingena adu vandu alphabetical order padi namakku sort panni kaatum. So artificial intelligence, data science, machine learning, python, m and the alphabet order padi namakku sort pannudhu. Adhe idu boolean sort panna sonnona it will sort in again false na first kudukum adukapram na true vandu return pannum. Idu vandu alphabetical order kedaiyadhu. ரெண்டே கண்டிஷன் தான் பூலியன்ல ஃபால்ஸ் ட்ரூ. அதுல ஃபால்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணோம், ட்ரூவை வந்து செகண்ட் டிஸ்பிளே பண்ணோம். அதே இது 2D அரேவை நம்ம வந்து சார்ட் பண்ண சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் அரேல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணும், அதுக்கப்புறம் அடுத்த அரேல இருக்கிறத அசெண்டிங் ஆர்டர். நம்பர்ஸ்னா இட் வில் பி இன் த அசெண்டிங் ஆர்டர் ஃபார்மெட். இது ஆல்பபெட்ஸ்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஸ்ட்ரிங்கை வந்து சார்ட் பண்ணும், பூலியன்னா ஃபால்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும், அவ்வளவுதான். அண்ட் ஃபைனலா இதுல இருக்கிற டாபிக் வந்து லீனியர் அல்ஜிப்ரா. இதை நம்ம ஆல்ரெடி அதுல மேனுவலா பார்த்த கால்குலேஷனை இங்க வந்து மெத்தட் யூஸ் பண்ணி பண்றோம், விச் இஸ் டாட். சோ டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ அரேஸ் அப்படின்னா இதோட டாட் ப்ராடக்ட நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. சோ இதை நீங்க மேனுவலா நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் என்ன நடந்திருக்கு. நம்ம அன்னைக்கு வந்து பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலமா மல்டிப்ளை பண்ணி அது ரெண்டையும் வேல்யூவை ஆட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். சோ values வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணோம்னா 1 2 3 4 1 2 3 4 அதே மாதிரி இங்க வந்து 5 6 7 8. So இப்போ இது என்ன பண்ணுதுன்னா 1 × 5 + 2 × 7 which is 14. So 14 + 5 வந்து 19 value. அதே மாதிரி 1 × 6 + 2 × 8 which is 16 + 6 வந்து 22. So இந்த மாதிரி values வந்து நமக்கு dot multiplication பண்ணி நமக்கு answer கொடுக்குது. So அதே இது வெக்டர்ஸ் வந்து டாட் ப்ராடக்ட் நீங்க பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுதான் ஆகணும். வெக்டர் டூ அரேஸ பண்ணணும்னா ஜஸ்ட் டாட்ங்கிற ப்ராடக்ட் வந்து கொடுத்தா போதும். அடுத்தது டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் நம்ம பண்ணணும்னா பி டாட் டூ வெக்டர்ஸ் வந்து அது இது பண்ணும். வெக்டர்ஸ்னா என்ன அர்த்தம், இட் வில் ஹாவ் ஒன்லி ஒன் காலம், டூ ரோஸ் அண்ட் ஒன் காலம் இருக்கிறது தான் வந்து வெக்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ சாரி நம்பர் ஆஃப் ரோஸ் எனி திங் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு வந்து அதை ரிட்டர்ன் பண்றது வந்து வெக்டாரா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை வந்து பி டாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே இது இன்னர் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் இருக்கு. ஸோ இப்போ இந்த இதோட எக்ஸ் கமா ஒய்யோட இன்னர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மோஸ்ட்லி அதை வந்து நம்மளோட டாட் மேட்ரிக்ஸ் மாதிரியே தான், பட் இங்க வந்து அதுக்கு தனியா ஒரு ஃபார்முலா மாதிரி மெத்தட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், டாட் அண்ட் பி டாட் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்வர்ஸ்ங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு லாக் புக்ல இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் சம்டைம்ஸ்ன்னு. ஸோ இன்வர்ஸ் ஒரு நம்பரோட இன்வர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை டிவைடட் பை அப்படின்லாம் போட்டு நம்ம கால்குலேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு பதிலாக அதுக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு, விச் இஸ் லீனியர் அல்ஜிப்ரா டாட் இன்வர்ஸ் LIN ALG டாட் இன்வர்ஸ். இது எல்லாமே நம்பைக்குள்ள இருக்கிற லைப்ரரிஸ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணியும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா வர்றது தான். டிட்டர்மினன்ட் என்னன்னா ABCDனா AD - BC அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம டிட்டர்மினன்ட்னு சொல்லுவோம். அதுக்கும் தனியா ஃபார்முலா இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்வர்ஸ்னா லீனியர் அல்ஜிப்ரால இன்வர்ஸ், லீனியர் அல்ஜிப்ரால டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிக்கலாம்.
அதே இதுதான் இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம். ரவுண்ட் ஆஃப்னா நம்ம அந்த வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்றது, ஒரு வேல்யூவை பாயிண்ட் இல்லாம அதை ரவுண்ட் ஆஃப் பண்றது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா -9ங்கறத ரவுண்ட் ஆஃப் பண்ணி 9.5ங்கறத ரவுண்ட் ஆஃப் பண்ணி அது ஜீரோன்னு கொடுத்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னா சில டேட்டா செட்டை கிளீன் பண்ணும் போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூஸை ப்ராப்பர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம மேத்ஸ்ல நம்ம பண்ற நார்மல் லீனியர் இக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அதை சால்வ் பண்றதுக்கு இது எல்லாமே தனி லைப்ரரி நம்பைக்குள்ள இருக்கிற பேக்கேஜஸ். இந்த லீனியர் ALGங்கிறது எல்லாமே நம்பைங்கிற பெரிய லைப்ரரிக்குள்ள இருக்கிற பேக்கேஜ் தான் நம்ம லீனியர் அல்ஜிப்ரான்னு சொல்றோம். அந்த லீனியர் அல்ஜிப்ராக்குள்ள இருக்கிற சம் ஆஃப் த மெத்தட்ஸ் தான் வந்து இந்த இன்வர்ஸ், டிட்டர்மினன்ட், சால்வ், இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி நம்ம பண்ணிக்கிற மெத்தட்ஸ் தான். ஓகே, இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். நம்ம யூஸ் பண்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மீன், மீடியன், மோட், மேக்சிமம், மினிமம் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறத வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த இடத்துல படிக்கிறோம். ஸோ இப்ப பாருங்க, இதுல மின்னு வந்து மின் ஆஃப் ஏ, மின் ஆஃப் ஏன்னா இந்த வேல்யூல இருக்கிற மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ எதுன்னா 5ங்கிறத ரிட்டர்ன் பண்ணிருக்கு. மேக்சிமம் வேல்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா 56ங்கிறத ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிள், நமக்கே தெரியும் மீன்னா என்ன அப்படின்னா. இதுதான் நம்ம வந்து பேண்டாஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். மீன் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீனுங்கிறது என்னன்னா சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் டிவைடட் பை த நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ அப்ப இங்க என்ன நடக்குது, இப்ப இதுலயே நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்கோம். மீனுங்கிறது 10+20+50+40 டிவைடட் பை 4 அப்படிங்கறதோட ஆன்சர் தான் இந்த 30. மீடியன் அப்படின்னா இப்போ 10, 20, 50 மீடியன் எது நடுவுல இருக்கிற வேல்யூ வந்து மீடியன்னு சொல்லுவோம். ஸோ விச் இஸ் த மிடில் எலிமெண்ட் இஃப் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆட். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆடா இருந்ததுன்னா நடுவுல இருக்கிற எலிமெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்கு, ஈவன் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா 20+50 ரெண்டையும் ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூவை கொடுக்கும். ஸோ அப்போ அது அதை பேஸ் பண்ணியும் நமக்கு மீடியன் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மீடியனுங்கிறது மோஸ்ட்லி நடுவில் இருக்கிற வேல்யூ. இந்த சைடு ஆட் நம்பர்ஸாக இருந்தால் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிரும், ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி நமக்கு கண்டுபிடிப்போம். ஸோ இதில் பாருங்க, மீடியன் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஈவன் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ்க்கு நமக்கு கண்டுபிடிச்சு காட்டியிருக்கு. ஸோ இது தவிர நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கான்செப்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிற கான்செப்ட் வந்து மேக்ஸ்ல நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிறது என்னன்னா ரெண்டு ப்ராசஸ் அதுல பண்ணுவாங்க, ஒன்னு வந்து மீன், அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ ஸ்டாண்டர்ட் STD நீங்க கொடுத்தாலே அதை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு சொல்லிடும். அப்படி இல்லைன்னா அதோட இன்வர்ஸ் எடுத்து அப்புறம் அதை ஸ்குவேர் பண்ணி அப்புறம் அது நம்பர் ஆஃப் வேல்யூஸை டிவைட் பண்றது தான் நம்ம மேனுவலா நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் அதோட ஃபார்முலா. அதே மாதிரி வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம், பர்சன்டைல் கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே அதுல இருக்கிற சின்ன சின்ன மெத்தட்ஸ் தான். ஸோ இதுல நம்ம ரொம்பலாம் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. வேரியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு புரியாது. அதை வந்து நம்ம பெரிய டாபிக்கா நம்ம பார்க்கும் போது அதை ரியல் டைம் டேட்டாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரியும். இங்க வரைக்கும் நீங்க வந்து அந்த மெத்தட்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஆவரேஜ்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆவரேஜ் இஸ் மோர் ஆர் லெஸ் லைக் சேம் அஸ் மீன் தான். நம்ம மீன்ல என்ன பண்ணுவோம், அதே இதைதான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். பர்சன்டைல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல சத்தியமா புரியவே புரியாது. ஏன்னா இங்க வந்து இப்போ ஒரு 10 பேரோட ஏஜ் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னா அதுல எத்தனை பேர் 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அதாவது இப்போ நமக்கு தெரிஞ்ச 10 பேர்ல ஒரே ஏஜ் குரூப்ல எத்தனை பேர் வராங்க அப்படிங்கறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறது தான் இந்த பர்சன்டைல். ஸோ அதை வந்து நம்ம இதுல எப்படி காட்டுறதுங்கிறது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் அது ஃபார்முலா பேஸ் பண்ணி அது வந்து நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ், 34ங்கிறது வந்து நமக்கு ஓவராலா நிறைய வேல்யூஸ் வர மாதிரி அது எடுத்துட்டு வருது. ஸோ அது வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் அதோட ஒரிஜினல் கான்செப்ட் வந்து அதுதான். ஓகே, அதே மாதிரி இது வந்து நமக்கு தேவையே இல்லை. பட் நம்ம இது மெத்தட் இருக்கிறதுனால நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
peak to peak function determines the range of values along the x axis அதாவது x axis ல இருக்கிற values ஓட range நமக்கு determine பண்றது தான் நமக்கு இங்க காட்டியிருக்கு சோ இதுவும் வந்து நமக்கு real time ல பாக்கும்போது நமக்கு தேவைப்பட்டுச்சுனா அந்த இடத்துல நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம் சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க github ல இத இருக்கு அதை எடுத்து நீங்க உங்களோட values போட்டு practice பண்ணி பாருங்க